Hi friends, welcome to PMAG channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தேங்காய் வச்சு வீட்ல எப்படி ஈஸியா தேங்காய் பர்ஃபி செய்யறதுன்னா தேங்காய் பர்ஃபி செய்யறது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு நாங்க இன்னைக்கு ஒரு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இத இப்ப மிக்ஸில சேர்த்துக்கலாம். நீங்க இத வந்து அப்படியே திருவுறதுனாலும் திருவிக்கலாம் இல்லனா இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸிலயும் அரைச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சிருந்த தேங்காவை இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இது நம்ம நல்லா அரைச்சு வந்தறலாம். இப்போ நம்ம இத நல்லாங்க பாருங்க இந்த மாதிரி தூளா அரைச்சாச்சு. இப்போ இத நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வந்த தேங்காவை இந்த மாதிரி பிளேட்ல மாத்தியாச்சு. பாருங்க எவ்வளவு இத அரைச்சு வந்திருக்கோம்னு. இப்படி நம்ம அரைக்கிறதுக்கு அரைக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா அரைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பூவை திருவுவோம்ல அந்த மாதிரி திருவி கூட எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பெரிய தேங்காவாக ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் அதை அது கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இது வணக்கும் போது நம்ம தாய்ச்சி வைக்கிறோம்ல அப்போ வந்து எண்ணெய் நெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வர தாய்ச்சியில் தான் இதை வறுக்கணும் வணக்கணும். இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். எதனால் நம்ம வணக்குறோம்னா இதோட லைஃப் டைம் நிறையா நாள் வரத்துக்காக. இதை நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்க நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு பொன்னிறமா. நம்ம இப்படி போட்டு பார்த்தோம்னா உதிரி உதிரியாக ஒழுகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த தேங்காய் பூவை எதுலையாவது அளந்து பாருங்க எவ்வளோ வருதுன்னு. இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணியில் அளக்க போகிறோம். இங்கே பாருங்க சரியாக எங்களுக்கு இந்த கிண்ணியில் ஒரு கிண்ணி வந்திருக்கு. தேங்காய் பூ நம்ம வணக்கணும்ல அது ஒரு கிண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நாங்கள் தட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம தேங்காய் அளந்த பாத்திரத்துலேயே தேங்காய் பூ அளந்தோம்ல அதே பாத்திரத்தில் அரை அரை கிண்ணிக்கு இல்லைனா நீங்கள் டம்ளரில் அளக்குறீங்கன்னா அரை டம்ளருக்கு சர்க்கரை போட்டுக்கணும். இப்போ நாங்கள் அரை கிண்ணிக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அதே கிண்ணியில். இப்போ நம்ம அடுப்பில் வேற ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இந்த பாத்திரத்தில் நம்ம அரை கிண்ணி சர்க்கரை எடுத்து வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இந்த கிண்ணிலேயே கால் கிண்ணி தண்ணி. இப்போ நம்ம கால் கிண்ணி தண்ணி எடுத்தாச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இதை நம்ம நல்லா தண்ணிலாம் சர்க்கரையெல்லாம் கரையட்டும். தண்ணியில் சர்க்கரை நம்ம சர்க்கரையை போட்டோன்னே தண்ணி ஊற்றிடணும். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். இங்கே பாருங்க நல்லா பபிள் பபிளாக கண்ணாடி கண்ணாடியாக வருதுல. இந்த மாதிரி சமயத்தில் கலருக்காக ஒரு நாலு குங்குமப்பூ சேர்க்குறோம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. நம்ம அடுப்பை நேராக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கண்ணாடி கண்ணாடியாக வருதுல பபிள்ஸ் பபிள்ஸாக. இப்போ இதை நம்ம பக்கத்துலேயே ஒரு சின்ன பாத்திரத்துக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் நம்ம பாவு இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கோம்ல அதை கொஞ்சமாக விட்டு பாருங்கள். விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளால் எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். இப்போ நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா இது சரியான பதம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். மறுபடியும் இதை தண்ணியில் விட்டு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியில் விட்டோம்ல இந்த மாதிரி நம்மளால் கொஞ்சமாவது உருட்ட வருது இல்லை கொஞ்சமாக. இந்த மாதிரி வந்தால் இது சரியான பதம் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வணக்கி வச்சுருக்கோம்ல தேங்காய் பூ அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க. பாருங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாம்.
இதே நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு நெய் தடவன பாத்திரத்துல ஒரு பாத்திரத்துல நம்ம இப்ப நெய் தடவி வச்சிருக்கோம் ஒரு தட்டுல அதுல நம்ம இப்ப இது பண்ணி வச்சிருக்கோம்ல இப்ப நம்ம இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்ப நம்ம நெய் தடவன பிளேட்ல இத மாத்திக்கலாம் இப்ப இத நம்ம கொஞ்சமா சமபடுத்திக்கலாம் நம்ம எதனால கீழ பாத்திரத்துல நெய் தடவனானா அப்பதான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கரெக்ட்டா வரும் ஈஸியா அழகா லைட்டா கையில எண்ணெய்ல நெய் தடவிக்கோங்க அப்பதான் சூடு தெரியாது லைட்டா அடி பிரஸ் பண்ணிக்கோங்க தட்டும்போது பாடு தட்டுங்க ரொம்ப சூடா தான் இருக்கும் கொஞ்சம் இப்ப நம்ம தட்டியாச்சு இது அப்படியே நம்ம வச்சிருப்போம் அப்பதான் செட் ஆகும் அவ்வளவுதான் நம்மளோட தேங்காய் பர்ஃபி சூப்பரா ரெடி ஆச்சு நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிருக்கோம் பாக்ஸ் ஷேப்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குனு இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட PMG சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்